வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு உமன்ஸ் டேனால நான் ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு 5 டிப் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ஒரு விஷயந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பறவையை பற்றி சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா பேன் ஷாலோ அப்படிங்கிற ஒரு பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 8300 கிலோமீட்டர் வந்து பயணிக்கு. அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா அது 16600 கிலோமீட்டர் வந்து பயணிச்சு இனப்பெருக்கத்துக்காக அவ்வளோ தூரம் போகுது. அர்ஜென்டினாலேருந்து கலிஃபோர்னியா போகுது. இதோட நேரம் பார்த்திங்கன்னா 16600 கிலோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பறக்கும். அர்ஜென்டினாலேருந்து கலிஃபோர்னியா போகிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மரம் மழை எதுவுமே கிடையாது, கடலில் மட்டும்தான் அது பயணிக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் வரலாம், கடலில் மட்டும்னா அது எப்படி தங்கும், எப்படி சாப்பிடும் அப்படிங்கிறதானே யோசிக்கிறீங்க. அந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயில் வந்து ஒரு குச்சி வச்சுருக்கும், அது குச்சியை வச்சுட்டு பறக்கும். அதுக்கு எப்போ வந்து இர தேடணுமோ இல்லை வந்து ஓய்வு எடுக்கணுமோ அந்த மாதிரி நேரத்தில் கடலில் அந்த குச்சியை போட்டுட்டு அதில் நின்று தான், அதாவது ஓய்வு எடுக்கணும்னாலும் எடுக்கும், அதே மாதிரி இர தேடணும்னாலும் தேடும். பாருங்கள், ஒரு பறவை வந்து அவ்வளோ தூரம் வந்து போய் எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணுது. அப்போ நம்ம வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களுமே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகும். நான் சொல்லக்கூடிய 5 டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங். அதான் லேர்னிங்னா காலேஜ் முடிச்சாச்சு அப்புறம் வந்து ஒர்க் போயாச்சு அந்த மாதிரி தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க, அப்படி கிடையாதுங்க. நான் லேர்னிங்னு சொல்கிறது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஷன் ரிலேட்டடாக வந்து கற்றுக்கலாம். அதாவது உங்களோட பேஷன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு குக்கிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் பிடிக்கும், அது ரிலேட்டடாக டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயங்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்டும் வந்து நல்லாவே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மளோட மைண்டை வந்து எம்டியாக வச்சுருக்கவே கூடாது. அப்படி வச்சுருந்தோன்னா என்னாகும்னா ஐயோ அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்களோ இப்படியா அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க விடாமல் இருக்கிறதுக்கு அழகாக வந்து நம்ம புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். சின்ன குழந்தை கூட நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து தீட்ட தீட்ட தான் அது வந்து பாலிஷ் ஆகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டும் அப்படி தான், நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து கற்றுக்க தான் நம்மளும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா லேர்னிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விட்டுறவே கூடாது. நம்ம லைஃப் லாங் வந்து நமக்கு லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கம்பேர் அதர்ஸ். நம்மள பல பேர் பண்ணக்கூடிய பெரிய இது என்ன தெரியுமா, நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம், அவங்கள பாரு இப்படி ஆகிட்டாங்க இவங்க இப்படி ஆகிட்டாங்க அவங்க அதை செய்கிறாங்க அவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம். என்றைக்குமே உங்களை மட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. எப்படி கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இப்போ எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க. நம்மள வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம், பாரு அந்த பையன் வந்து அப்படி படிக்கிறான், இந்த பையன் வந்து இப்படி பண்றான், அதுல ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளோ அழகா வந்து விளையாடுறான், இவனுக்கு வந்து இவ்வளோ திறமைகள் இருக்குது, நீ இப்படி பண்ணலையே அப்படி பண்ணலையேன்னு சொல்லுவோம். அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையை வந்து உருவாக்கும். அதனால் என்றைக்குமே வந்து நீங்கள் யாரோடையுமே வந்து உங்கள் குழந்தைய கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க. அதே மாதிரி உங்களை நீங்களே வந்து கம்பேர் பண்ணாது, அதாவது உங்களை நீங்களே வந்து அடுத்தவங்களோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து என்றைக்குமே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ்க்கு வந்து நிறையா கொண்டு போகும். அதனால் கண்டிப்பாக வந்து யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருக்கும். ஸோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் இருக்கேன், என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ணலையே, ஐயோ போச்சே எதுவுமே சொல்ல மாட்டுக்காங்க அப்படி நான் யோசித்தேன் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கான நமக்கு நாமே மோட்டிவ் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஏன்னா நம்மளை நாமளே பிலீவ் பண்ணல அப்படின்னா யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க இல்லையா. அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம இன்றைக்கி வந்து நல்லா இது பண்ணியிருக்கோமே அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிங்க. இப்போ கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நம்மளால் கார்லாம் ஓட்ட முடியுது, இந்த கார் ஓட்டுறோமே இந்த வயசுலேயே, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அதாவது முத நாள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிங்க. நேற்று நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோமா பரவாயில்ல அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரிஸ்காவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால வந்து என்னைக்குமே வந்து நீங்க உங்களை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்னொருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணலன்னு நம்ம இனிமே ஃபீல் பண்ணவே வேண்டாம்.
பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி. என்றைக்குமே வந்து நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும். இது எல்லாரும் சொல்லக்கூடியது தானே, இதில் நீங்கள் என்னங்க புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, அப்படி கிடையாதுங்க. பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயம் நம்ம நடக்கும்போது கூட நம்ம அதை யோசிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பால் வந்து காலைல காய்ச்சிறீங்க, பால் என்னாகும் நம்ம வந்து பார்க்காம விட்டுருப்போம், அதனால் பால் வழிஞ்சு கீழே கொட்டிடும். அப்போ ஐயோ போச்சு, இந்த நாளே வந்து இப்படி ஆயிடுச்சு, பால் ஃபுல்லாகவே கொட்டிருச்சு அப்படின்னு ஒரு நெகட்டிவாக யோசிப்பீங்க. அப்படி எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க, நம்மளோட வீட்டில் வீடு கட்டினோடனே புதுசாக வந்து பால் காய்ச்சிரும். ஸோ பால் போகணுன்னே எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அதே மாதிரி அன்னைக்கும் வந்து சந்தோஷப்படுங்க. நம்ம வீட்டில் எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதான் பால் பொங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை வந்து பாசிட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியாக இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நெகட்டிவாக ஷேர் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கும்போதோ ஆஹா நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் டல்லாகும், அந்த மாதிரி ஆகவே செய்யாதீங்க. எப்போதுமே நம்மளோட மைண்ட் வந்து பாசிட்டிவாக மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தால் நமக்குமே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தன்னாலே நடக்க ஆரம்பிச்சிடும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவிட்டியை விடாதீங்க, எப்போதுமே நல்ல விஷயமாக யோசிங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் யுவர் செல். அதாவது நம்மள பல பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா நம்மளை நாமளே பார்த்துக்கமான கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவோம், குழந்தைய பார்த்துக்குவோம், அம்மா அப்பாவை பார்த்துக்கிடுவோம், அத்தை மாமா பார்த்துக்கிடுவோம், அண்ணன் அக்கா தம்பி அப்படின்னு எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே பார்த்துக்கிடுவோம். ஆனால் நம்மளை நாமளே பார்த்துக்கோன்னு பார்த்துக்க மாட்டோம். காலையில் எந்திப்போம், வேலை வேலை அப்படி தான் போகமே தவிர்த்துட்டோம், நம்ம வந்து ஒழுங்காக சாப்பிட்டோம் இல்லை நமக்கான ஒரு டைமை கொடுத்தோம்னா கிடையாது. நிறைய லேடிஸ் பண்ணக்கூடிய பெரிய தவறு வந்து அவங்கள அவங்களே பார்த்துக்கிறதே கிடையாது. என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை நாமளே பார்த்துக்கணும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாலும் ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாகவே இருக்காது, ஒரு பிரிஸ்காக அந்த மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்புறம் வந்து உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாமே பண்ணுங்கள், நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுங்கள். லைஃப் லாங் ஃபன் மட்டுமா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, அதுவும் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோடையும் நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டா தான் நம்மளோட ஃபேமிலியையும் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். அதனால் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு நல்லாவே பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கேர் யுவர்ஸ். ஸோ இந்த 5 டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களில் யாருக்கா ஒரு ஆளுக்கு ஏதாவது வந்து யூஸ் ஆகும். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.